சாப்பிட்டு பேசிக் கல்ச்சுரா கடைசியாக இந்த எக்ஸசைஸ் 2.1 கூடிய கணக்குகள் இப்போ இருக்கு எக்ஸசைஸ் 2.2 அதில் நம்பர் 1 சால்வ் ஃபார் எக்ஸ் மாடுலஸ் 3-x லெஸ் தென் 7 இதில் எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சு இருக்காரு ஃபைண்ட் அவுட் எப்படி ஃபைண்ட் அவுட் இது எப்படி ரீட் பண்ணுவோம் மாடுலஸ் 3-x லெஸ் தென் 7 இதை சால்வ் பண்ணுங்க எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்க சொல்யூஷன் மாடுலஸ் 3-x லெஸ் தென் 7 மாடுலஸ் சிம்பல்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இப்போ இந்த மாடுலஸ் சிம்பிள்ஸை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்க்ளூட் சேர்க்கணும் எப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடுலஸ் 3-x லெஸ் தென் 7 பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அந்த சிம்பிள்ஸை தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த மாடுலஸ் கேன்சல் பண்ணுறாங்க இந்த லெஸ் தென் காட்டுறது என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்க அந்த நம்பருக்கு மைனஸ் டூ சேர்க்கப்படுறது எப்படி சேர்க்கணும் பாருங்கள் மைனஸ் 7 மாடுலஸை கேன்சல் பண்ணிக்கலாம் என்ன வரும் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம் லெஸ் தென் இந்த கண்டென்ட் என்ன இருக்குல்ல 3-x லெஸ் தென் பிளஸ் 7 இப்போ இதுவும் இதுவும் ஒரே மீனிங் சேம் மீனிங் இது எப்படி எடுத்துக்கோம் மைனஸ் 7 இது பிளஸ் 7 எடுத்து சேர்த்து மாடுலஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிடலாம் மாடுலஸ் 3-x லெஸ் தென் 7 சொன்ன இடத்த இப்போ அதை வேற மாதிரி நம்ம மாற்றணும் எப்படி மாடுலஸை கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டோம் இந்த சேம் சிம்பிள்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணணும் ப்ளஸ் 7 மைனஸ் 7 மைனஸ் 7 சேம் சிம்பிள் லெஸ் தென் 3-x லெஸ் தென் 7 நமக்கு எதோட மதிப்பு தேவை எக்ஸ் மதிப்பு தேவை அப்போது இந்த ப்ளஸ் 3 இருக்குது இந்த கண்டென்ட் சிம்பிள்ஸ்க்குள்ளே இதை இந்த சிம்பிள்ஸ்க்கு வெளியே எடுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா அதே போல் ரைட் ஹேண்ட் சைடு வெளியே எடுக்கும் இப்போ எடுத்துங்க என்ன வந்து பாருங்கள் மைனஸ் 7 இந்த ப்ளஸ் 3 வெளியில் வந்து என்ன பண்ணணும் மைனஸ் 3 லெஸ் தென் உள்ளே கலப்பு மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 7 ப்ளஸ் 3 எவ்வளோ ஆகிடும் மைனஸ் 3 இப்போ ஒரு நம்பரை இந்த கம்பேரிசன் சிம்பிள்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை வெளியில் எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுக்கணும் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர் எடுக்கணும் அதை பாருங்க ப்ளஸ் 3 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3 இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3 ஆகும் இப்போ மைனஸ் 7 மைனஸ் 3 டோட்டல் என்ன வரும் மைனஸ் 10 லெஸ் தென் மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 7 மைனஸ் 3 இங்கே நீங்கள் வரும் நான் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கேன் சால்வ் ஃபார் எக்ஸ் எக்ஸினோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஆனால் இங்கே இருக்கிறது என்னது மைனஸ் எக்ஸ் அப்போது இந்த இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூஸ் எல்லாம் என்ன ஆகும் மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆகும் இப்போ பாருங்கள் மல்டிப்ளை பை மைனஸ் 1 எல்லாத்தையும் தான் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் ஒன்னால் மைனஸுக்கு மைனஸ் என்ன மாறிடும் ப்ளஸ் 10 இந்த சிம்பிள்ஸ் என்ன மாறிடும் கிரேட்டர் தான் மாறிடும் அப்போ இந்த மைனஸ் எக்ஸ் ஆகிடும் ப்ளஸ் எக்ஸ் இந்த கிரேட்டர் ப்ளஸ் எக்ஸ் மாறிடும் கிரேட்டர் தென் இது என்ன மாறிடும் மைனஸ் 4 இதை ரீஅரேஞ்ச் பண்ணி மாற்றி எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 4 என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 இந்த சிம்பிள்ஸ் என்ன மாறிடும் லெஸ் தென் ஏன்னா மைனஸ் 4 மட்டும் தான் இந்த குறியீடு சின்னதாக இருக்கும் மைனஸ் 4 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10 தான் ஒரிஜினல் கேட்டர் இதான் இருக்கக்கூடிய ஸோ 10 கிரேட்டர் தென் எக்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 4 ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோம் மாற்றி வேறு வடிவத்தில் எழுதிக்கோம் எப்படி மைனஸ் 4 இந்த குறியீடு பாருங்கள் இந்த இடத்துல பெருசாக இருக்குது இந்த இடம் இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்குது இப்போ மைனஸ் 4 இருக்க வேண்டிய இடம் இந்த சின்னதாக நம்ம சின்ன இடத்துல மைனஸ் 4 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10 தேர்ஃபோர் சொல்யூஷன் எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ் 4 விட அதிகமாகும் 10 விட கம்மியாகும் மறுபடியும் சொல்கிறேன் சால்வ் ஃபார் எக்ஸ் மாடுலஸ் 3-x லெஸ் தென் 7 மாடுலஸ் 3-x லெஸ் தென் 7 அப்படின்னு நம்ம கொடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து இந்த சிம்பிள்ஸ் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் 7 பார்த்தீங்களா அந்த 7 மாடுலஸ் கேன்சல் பண்ணும்போது இந்த இடத்துல மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் ஏன்னா மாடுலஸ் மீனிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் அதனால் இந்த இடத்துல மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் இந்த இடத்துல மாடுலஸ் சிம்பிள்ஸை கேன்சல் பண்ணுவோம் இப்போ 3-x நமக்கு அடுத்தது இந்த 3-ஐ வெளியில் எடுத்து
plus r over plus r minus r model. Apo 10 greater than x greater than minus 4 apo minus 0. And realize fact ana position eludanum apdi paathina minus 4 less than x less than 10 apdi inda solution theeruva nam kadaadu x node madhipu minus 4 avada adhigama adha vada kammi irukku. Next sum number solution 3. Solve for x modulus 4x minus 5 greater than or equal minus 2. But x of the values on the condition character value la minus 2 over the answer is no. The x of the values condition minus 2 minus 2 or minus 2 over the இப்போ இதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் டூ கீ இருக்கிறதுனால ஒரு டைம் மைனஸ் டூ ஃபைவ் ஸோ ஒரு தடவை மைனஸ் டூ எழுதும் கிரேட்டர் தென் மைனஸ் டூ வேறு எது போல் எழுதலாம் சொல்யூஷன் கேட்டிங்கன்னா ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கிரேட்டர் தான் இருக்கும் அப்படின்னு எழுதலாம். அது போல் எழுதி இதோட வேல்யூஸ் எதில் கேட்டோம் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ரியல் நம்பர் இப்போ எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ் இருக்கும் மைனஸ் ஃபைவ் ஓவர் ப்ளஸ் ஃபைவ் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூஸு சம்திங் ஆன்சர் கிடைக்கும். ஐ மீன் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் போகணும்னா ப்ளஸ் ஆகிடும் ஃபைவ் ப்ளஸ் டூ தான் ஒரு ஃபோர் ஆல் டிவைட் பண்ணுவோம். நம்ம கிடைக்கிற நம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரியல் நம்பராக கிடைக்குது. அதனால சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் ஆல் ரியல் நம்பர் எல்லாமே என்ன நம்பர் கிடைக்கும் ரியல் நம்பராக கிடைக்கும் ஆல் ரியல் நம்பர்ஸ் அது எப்படி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் கேபிட்டல் ஆர் அதனால solutions here they can therefore the solution is minus infinity and plus infinity la namak find idu eppadi nam kandupidikkiradhu solla side over pakkam paathinga the value pathina 4x minus 5 greater than or equal to minus 2 the minus 5 ponaana plus 5 4x greater than or equal to minus 2 plus 5 adhi maatrom 4x greater than or equal to 5 பெரிய நம்பர் மைனஸ் டூ சின்ன நம்பர் அப்போ ஃபைவ்ல டூ பை டைம் எங்கே இருக்கும் த்ரீ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தான் இருக்கு போட்டு த்ரீ பை ஃபோர் அப்படின்றோம். அனதர் ஒன் ரெண்டாவது ஸ்டெப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கிரேட்டர் தான் இருக்கோல் டூ அப்படின்னு இருக்கோம் சேம் ப்ராசஸ் ஃபோர் எக்ஸ் கிரேட்டர் தான் இருக்கோல் டூ மைனஸ் ஃபைவ் நம்பர் என்ன ஆகிட்டு பாருங்க ப்ளஸ் ஃபைவ் மாதிரி ப்ளஸ் ஃபைவ் அப்போ ஃபோர் எக்ஸ் கிரேட்டர் தான் இருக்கோல் டூ டூ ப்ளஸ் ஃபைவ் செவன் அப்போ எக்ஸ் கிரேட்டர் தான் இருக்கோல் டூ பை ஃபோர் அப்போ ரெண்டு வேல்யூ பார்க்கலாம் எக்ஸ் கிரேட்டர் தான் இருக்கிறது த்ரீ பை ஃபோர் எக்ஸ் கிரேட்டர் தான் இருக்கிறது செவன் பை ஃபோர் ரெண்டுமே என்ன நம்பர் ரியல் நம்பர் தான் இருக்குது. அதனால் அது பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க ரிசல்ட் ஆல் ரியல் நம்பர் அப்போது அதோட மதிப்பு எந்த ரேஞ்சு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அதான் இந்த சொல்யூஷன் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி சம் நம்பர் ஒன்ல சப்மிஷன் டூ அப்படி ஆன்சர் மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் சால்வ் ஃபார் எக்ஸ் மாடுலஸ் த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஒன் பை ஃபோர் இதில் எக்ஸோடைய மதிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்த முறையில் எக்ஸோடைய கண்டுபிடிச்சோமோ அதே முறையில் தான் இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கணக்கு கொஞ்சம் முக்கியமான த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் ஃப்ராக்ஷன் பண்ணியிருப்பாங்க அதோடய மல்டிபிள்ஸ் ஆகிருக்கு எக்ஸ் லெசன் ஆகிட்டு ஒன் பை ஃபோர் மதிப்பு ஒன் பை ஃபோராக இருக்கலாம் இதை விட கம்மியாக இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனுடைய எக்ஸினுடைய மதிப்பு என்ன சொல்யூஷன் மாடுலஸ் த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் ஒன் பை ஃபோர் இப்போ அந்த மாடலஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவல் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அந்த சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இடத்துல என்ன நம்பர் இருக்குது ப்ளஸ் ஒன் பை ஃபோர் அது அப்படியே இந்த பக்கத்தில் எடுத்துக்கிறோம். என்ன சிம்பிள்ஸ் இருக்குது மைனஸ் ஒன் பை ஃபோர் மாடலஸ் கேன்சல் பண்ண போகிறோம். என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் என்ன சிம்பிள்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ த்ரீ மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் மாடலஸ் கேன்சல் ஆகிடுச்சு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் ஒன் பை ஃபோர்
அது முன்னாடி என்ன சொல்லிருக்கோம் மைனஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா மாடுலஸ் மாடுலர் மீனிங் என்ன சொல்லிருக்கோம் பிளஸ் ஆர் மைனஸ் இப்போ மைனஸ் நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிளஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இப்போ இந்த ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட்டும் ஒன்று ஒரே வேல்யூ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் இந்த பிளஸ் யூஸ் பண்ணுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வெளியே கொடுக்குறோம் எடுத்து போகும்போது ஒரு சிம்பிள்ஸ் மாறும் பிளஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகும் மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் ஆகும் மாறும் அப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் த்ரீ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ரிமைனிங் இருக்கும் மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஒன் பை ஃபோர் மைனஸ் த்ரீ அப்படின்னு மாறிடுச்சு இப்போ கிராஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இன்டு ஃபோர் டுவெல் டிவைடட் பை ஃபோர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஒன் மைனஸ் கிராஸ் பண்ணி ட்ரை பண்ணாக்கா டுவெல் டிவைடட் பை இப்போ நம்ம அதில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் டுவெல் மைனஸ் ஒன் டோட்டல் நம்பர் மைனஸ் தேர்ட்டீன் டிவைடட் பை ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மைனஸ் த்ரீ பை ஃபோர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மைனஸ் டுவெல்ல பிளஸ் ஒன் மைனஸ் டுவெல்ல பிளஸ் ஒன் விட ரிமைனிங் மைனஸ் லெவன் டிவைடட் பை ஃபோர் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இப்போ என்ன செய்யணும் பிளஸ் ஒன் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயுமே மைனஸ் ஒன்னால் அப்படின்னாக்கா மல்டிப்ளை பை எதால் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அதை மல்டிப்ளை பண்ணும்போது அது கூடிய நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் பாசிட்டிவாகவும் பாசிட்டிவ் வேல்யூஸ்லாம் நெகட்டிவாகவும் நமக்கு தெரிஞ்ச வேலை அப்போ என்ன இப்போ பாருங்க இது பிளஸ் தேர்ட்டின் பை ஃபோர் அப்படின்னு மாறி நம்ம பிளஸ் தேர்ட்டின் பை ஃபோர் அப்படின்னு மாறி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இந்த வேல்யூஸ் என்ன வந்து பாருங்க த்ரீ பை ஃபோர் எக்ஸ் வேல்யூ செவன் பை த்ரீ கமா தேர்ட்டின் பை த்ரீ எக்ஸ்
உடைய தீர்வானது எக்ஸனுடைய மதிப்பானது 11/3 13/3 இடையில நம்பர் ஒன்ல சப்ளிஷன் டி சால்வ் ஃபார் எக்ஸ் எக்ஸ்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 10 லெஸ் தென் மைனஸ் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 10 வரைக்கும் இருந்துச்சுனாக்கா இப்போ நம்ம முன்னாடி போட்டுக்கிறீங்களா அதே மாடல் தான் நம்மளுக்கு சால்வ் பண்ணிடலாம். இந்த இடத்துல மாடுலஸ் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அந்த பிளஸ் அதாவது மைனஸ் எக்ஸ் மட்டும் தான் மாடுலஸ் இருக்கு. அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மைனஸ் 10 பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் தனியாக இருக்குது. மைனஸ் 10 இந்த சிம்பிள்ஸ் இந்த ரைட் சைட் கொண்டு போங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும், மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 3 பிளஸ் 10 அப்படின்னு வேல்யூஸ் மாறும். மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 10 பிளஸ் நம்பர் அதிகமாக இருக்குது, மைனஸ் நம்பர் சொல்லியிருந்தா இருக்குது. இப்போ 10 மைனஸ் 3 மட்டும் பண்ணிங்கன்னா 7 இந்த மாடுலஸ் நம்பர் சின்னதாக இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்பர் எப்போ என்ன சிம்பிள்ஸ் இருக்குது எல்சிஎம் சிம்பிள்ஸ் இந்த ஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது ப்ளஸ் 7 இந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கிட்டோம். மாடுலஸ் கேன்சல் பண்ணப்போ அதனால் இதில் மைனஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். என்ன சிம்பிள்ஸ் இருக்குது எல்சிஎம் சிம்பிள்ஸ் இருக்குது. என்ன வேரியபிள் எக்ஸ் லெஸ் தென் 7 அதாவது இதில் சொல்யூஷன்ஸ். அப்போ சொல்யூஷன் இஸ் மைனஸ் 7 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 7 எக்ஸினுடைய மதிப்பு மைனஸ் 7 இருந்து ப்ளஸ் 7 மைனஸ் 7 ப்ளஸ் 7 வராது. ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும், மைனஸ் 7 ப்ளஸ் 7 சேர்த்துக்கலாம். ஆனால் அது இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் லெஸ் தென் அப்படின்றதுனால அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் 7 விட கம்மியாக, ப்ளஸ் 7 விட 7 ப்ளஸ் 7 விட கம்மியாக, மைனஸ் 7 விட less than 6 into modulus 2x minus 1 அப்படின்னு வந்துச்சு.
இப்போ இந்த மாடுலர் சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் சிக்ஸ், இந்த சிக்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது இந்த மல்டிபிளிகேஷன் இருக்கக்கூடிய சிக்ஸ் இங்கே வரும்போது தான் மாறி டிவைடடாக மாறி. அப்போ ஒன் டிவைட் பை சிக்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு லெஸ் தென். அங்கே நீங்கள் என்ன மாடுலர்ஸ்ல டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு இப்போ இந்த வேல்யூ அரியரேஞ்ச் மாற்றி எழுதி நம்மளுடைய வசதிக்கு இருக்கும். எப்படி மாற்றிக்கிறோம் அரியரேஞ்ச் டிவன் வேல்யூஸ் எப்படி மாற்றிக்கிறோம் இந்த வேல்யூ என்ன தெரியும் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த வேல்யூ கிரேட்டர் தென் தானே ஒன் பை சிக்ஸ் சின்னதாக இருக்கும். அப்போ கிரேட்டர் தென் ஒன் பை சிக்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு அரியரேஞ்ச் பண்ணி மாற்றிக்கிறோம். இப்போ இந்த மாடுலஸ் கேன்சல் பண்ணுவாங்க என்ன செய்ய போகிறோம் ஒரு தடவை ப்ளஸ் சிக்ஸ் ஒரு தடவை மாடுலஸ் வேல்யூ. அப்போ ஒரு தடவை ப்ளஸ் எழுதி டூ எக்ஸ் மைனஸ் ஒன் ஒரு தடவை மைனஸ் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு மைனஸ் எழுதும்போது சிம்பிள்ஸ் மாறிடும் ஏன்னா சின்ன வேல்யூ எடுக்கலாம். அப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் ஒரு தடவை நம்ம மைனஸ் எழுதும்போது சின்ன சின்ன மாதிரி லெஸ் தென் ஏன்னா மைனஸ் ஒன் பை சிக்ஸோட என்னவா தான் இருக்கும் கம்மியாக இருக்கும். ரைட், இன்னொரு மெத்தட் எப்படி எழுதலாம் பாருங்க மாடல்ஸ் எடுத்துக்கிட்டோம் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் கிரேட்டர் தென் ஒன் பை சிக்ஸ் இதாக இருக்கு மெயின். ஒரு தடவை மைனஸ் ஒரு தடவை ப்ளஸ் அப்போ மைனஸில் எழுதிக்கும் போது சிம்பிள்ஸ் லெஸ் தென் ப்ளஸில் எழுதும் போது சிம்பிள்ஸ் கிரேட்டர் தென் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி எழுதினா தான் அதோட எக்ஸோட மதிப்பு இந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கும். இதுவெல்லாம் இந்த இடத்துல மைனஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பிள்ஸ் போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்காது வேறு அப்போ இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரசாத் மைனஸ் லிமிட்டில் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை பார்த்து கவனமாக என்ன சொல்லுவாங்க மாற்றிட்டோம்னா அதுவே ஒரு மீனிங் ஆகும். இப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தென் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் ஆர் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் கிரேட்டர் தென் ஒன் பை சிக்ஸ் இப்போ நம்ம என்னோட வேல்யூக்கு தான் பிடிப்போம் எக்ஸ்னுடைய பிடிப்போம். இப்போ இந்த மைனஸ் ஒன் பிடிப்பாரு சிம்பிள்ஸ் ரைட் சைடு மைனஸ் ஒன்னாக மாறும் ப்ளஸ் ஒன் அப்போ டூ எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு மாறிச்சு. இது மைனஸ் ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அதை வந்து ப்ளஸ் பண்ணி பண்ணுங்க டூ எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இன்டு சிக்ஸ் சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னு மாறிச்சு. இது மைனஸ் நம்பர் இது ப்ளஸ் நம்பர் சிக்ஸில் மைனஸ் ஒன் போயிட்டு ரிமைனிங் நம்பர் ஃபைவ் அப்போ டூ எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு ஆச்சு. நமக்கு எந்த வேல்யூஸ் தேவை எக்ஸ் அப்போ இங்கே மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற டூ ரைட் சைடு வந்து டினாமினேட்டரும் மாறிச்சு. அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் பை டூ இன்டு சிக்ஸ் அப்படின்னு மாறிடும். அதாவது இந்த டினாமினேட் இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு டூ இன்னும் இந்த டினாமினேட்டர் அப்போ எப்படி மாறுவாங்க எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் டிவைடட் பை டுவெல் அப்படின்னு மாறிடுச்சு எக்ஸ்னுடைய இது ஒரு மதிப்பு. இப்போ அடுத்து இன்னொன்று டூ எக்ஸ் மைனஸ் ஒன் கிரேட்டர் தென் ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் டூ எக்ஸ் சேம் ப்ராசஸ் தான் மைனஸ் ஒன் போன நேரம் ப்ளஸ் பண்ணால் மாட்டோம் டூ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த இடத்துல பாருங்கள் இது லெஸ் தென் சிம்பிள்ஸ் இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பிள்ஸ் இது மைனஸ் ஒன் பை சிக்ஸ் இது ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ். இப்போ டூ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அதே போல் க்ளாஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ டூ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன் எயிட்டி சிக்ஸ் ஆகிடும் சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னு ஆகிடும் ஒன் எயிட்டி சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் டூ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ரெண்டுமே ப்ளஸ் நம்பர் இப்போ சிக்ஸ் ப்ளஸ் என்ன வரும் செவன் டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னு வரும். நமக்கு தேவையான இருக்கிறது என்ன எக்ஸ் அப்போ எக்ஸோட பிஃபோராக இருக்கக்கூடிய நம்பர் டூ இந்த டூ மல்டிபிளிகேஷன் இருக்குது சிம்பிள்ஸ் ரைட் சைடு போகும்போது என்ன மாதிரி டினாமினேட் போகணும் அதை டிவைடட் ஆகும். அப்போது எக்ஸ் கிரேட்டர் தென் செவன் டிவைடட் பை டூ இன்டு சிக்ஸ் அப்படின்னு மாறி தேர்ஃபோர் எக்ஸ் கிரேட்டர் தென் செவன் டிவைடட் பை டுவெல். இப்போ நமக்கு ரெண்டு ரிசல்ட் கிடச்சி எக்ஸினுடைய மதிப்பு ஃபைவ் பை டுவெல்வோட கம்மியாக இருக்குது இன்னொன்று செவன் பை டுவெல் தான் அதிகம் அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை அவங்க எப்படி எடுத்து சொல்லியிருக்காங்க இன்டர்வல் நோட்டேஷன்ஸில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டர்வல் நோட்டேஷன்ஸ் எப்படி எடுக்கிறோம் ஃபோர் எக்ஸ் எப்சிலான் அப்படின்னு எழுதி இன்டர்வல் நோட்டேஷன்ஸ் எழுதும்போது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபோர் இந்த இன்டர்வல் நோட்டேஷன்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ஃபைவ் பை டுவெல் வரைக்கும் அதை மைனஸ் இன்ஃபினிட்டி
5/12 இதிலிருந்து முடிஞ்சிச்சு அந்த லிமிட். யூனியன் கம்பெனியும் ஓப்பனிங் பவர் க்ளோசரிங் பவரில் 7/12 தமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இது போல் சொல்லலாம் இன்டர்வல் நோட்டேஷன். மைனஸ் இன்ஃபினிட்டி இருந்து 5/12 இன்பிகூனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எக்ஸல் ஒரு வாட்டி கிடைக்கணும். யூனியன் அதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆரம்பிக்கக்கூடிய ரிசல்ட் 7/12 அதில் இருந்து அடுத்து எது வரைக்கும் போகுது ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதுதான் இந்த கொடுக்கப்பட்ட கணக்கினுடைய கொடுக்கப்பட்டது 1/(-2x-1+10)6 இந்த கணக்கினுடைய தீர்வு. எக்ஸினுடைய மதிப்பு எதுக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடைச்ச மதிப்பை இன்டர்வல் நோட்டேஷன்ஸ்லேருந்து நம்ம பயன்படுத்த முடியும். அதனுடைய மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சி ஒரு தடவை நெகட்டிவ் வேல்யூஸும் ஒரு தடவை ப்ளஸ் வேல்யூ எடுத்துருக்கோம். இது ரெண்டுமே சேம் ப்ராசஸ், ஒரே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சி ரிசல்ட் எடுத்துருக்கோம். இந்த இடத்துல x < 5/12 அப்படின்னு கிடச்சிது. இந்த இடத்துல x > 7/12 அப்படின்னு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதை அவங்க இன்டர்வல் நோட்டேஷன்ஸில் எழுத சொன்னதுனால அதை எப்படி எழுத போகிறோம். இந்த இன்டர்வல் நோட்டேஷன்ஸ் ஓப்பன் இன்டர்வல் -∞லேருந்து -∞, 5/12 ஒரு முடிஞ்சு க்ளோஸ் இன்டர்வல் யூனியன் அப்படி சேர்த்துக்கணும். அடுத்த சந்திங்க ஆரம்பிக்கும் 7/12 ஆரம்பிக்கும். 7/12 தான் இன்ஃபினிட்டி. இது முக்கியமான மேஜர்னு பார்த்து இதே மாடல் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கையும் வீட்டுக்கு பார்க்க வேண்டும். எடுத்துக்காட்டு கணக்கில் இதே மாடல் கணக்கில் அடுத்தது வரும்போது